இதுக்கு முன்னாடி கறிமீன் பொள்ளிச்சது வீடியோ போட்டிருந்தேன். சில பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கறிமீன் டேஸ்ட் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு சிம்பிளான ஒரு கறிமீன் ரெசிபி பண்ண போறேன். இந்த கறிமீன் பெப்பர் கிரீன் சில்லி ஃப்ரை நான் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். முதல்ல ஃப்ரை பண்றதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன். பெப்பர் பவுடர் இல்லாம இந்த மாதிரி ஹோல் பெப்பர் எடுத்தா டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். 7 சின்ன உள்ளி, கொஞ்சம் கறிவேப்பிலை, 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். சின்ன மிக்ஸி ஜார்னால கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைக்கிறேன். ஒரு பீஸ் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. 10 பூண்டு, தேவையான அளவு உப்பும், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடியும் ஆட் பண்றேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா அரைக்கணும். இந்த மசாலா வச்சு மீனை நல்லா மேரினேட் பண்ணலாம். இதுல மிளகாய் பொடி எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். பெப்பர் கிரீன் சில்லி ஃப்ளேவர் தான் இதுக்கு சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி மீன்குள்ளேயும் கொஞ்சம் மசாலா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. மசாலா ஃபுல்லா கவர் பண்ணதுக்கு அப்புறம் அரை மணி நேரம் ஊற வச்சிரலாம். மீனை எப்பவும் போல ஃப்ரை பண்ணாம வாழை இலையில வச்சு ஃப்ரை பண்ண போறேன். அதுக்காக ஒரு சின்ன பீஸ் வாழை இலையை நல்லா வாட்டி எடுக்கிறேன். கறிமீன் பொள்ளிச்சதுல மீனை ஃபுல்லா வாழை இலையில கவர் பண்ணியிருப்பேன். இதுல ஃபுல்லா கவர் பண்ணாம ஒரு பேன்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி அதுக்கு மேல இந்த வாழை இலையை வச்சு மீனை ஃப்ரை பண்ணி எடுக்க போறேன். இப்ப நம்ம மீனை ஃப்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பீஸ் வாழை இலை மேல வச்சுட்டு சுத்திக்கும் எண்ணெய் ஊத்திக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நீங்களும் இதே மாதிரி வாழை இலையில ஃப்ரை பண்ணி பாருங்க. நிஜமாவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். 2-3 நிமிஷம் ஒரு சைட் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போட்டு மறுபடியும் 2-3 நிமிஷம் ஃப்ரை பண்ணலாம். இந்த கறிமீன் ரைஸ் கூட சாப்பிடாம சும்மா ஸ்டார்டர் மாதிரி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி எல்லா மீனையும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நீங்க இன்னும் என்னோட கறிமீன் பொள்ளிச்சது பாக்கலனா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். மறக்காம அந்த வீடியோவும் போய் பாருங்க. இந்த மீனோட ஸ்பெஷலே அந்த மசாலா தான். அந்த மசாலா சும்மா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்டா இருக்கும். மீன் எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. இனி சாப்பிட வேண்டியதுதான். நீங்களும் இந்த டேஸ்டியான கறிமீன் பெப்பர் கிரீன் சில்லி ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்க.